Srilanka பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச தலைமையில் கட்சி அலுவலகத்தில் இன்று கூடினர். பொதுத் தேதலா அல்லது ஜனாதிபதி தேதலா நடாத்தப்படும் என்பது தொடர்பில் நீங்கள் கலந்துரையாடினீர்களா? இல்லை, நாம் அது தொடர்பில் கலந்துரையாடவில்லை. அதனை தீர்மானிப்பது நாம் அல்ல. தீர்மானிக்க வேண்டியவர் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் அந்த தீர்மானத்திற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியதாக பசில் ராஜபக்ச சில தினங்களுக்கு முன்னர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். பொய் என்று நான் நினைக்கின்றேன். நாம் இன்னமும் தீர்மானிக்கவில்லை. பசில் கூறியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறும் கதை கடந்த நாட்களில் அறிக்கையிடப்பட்டது. அது சரியானதாக இருக்கலாம் அல்லவா? எனக்கு தெரியாது. அவர் உள்ளே இருக்கின்றார். சென்று அவரிடம் கேளுங்கள். எப்போதும் மொட்டுக்கட்சி சரியானவற்றுக்காக முன்னிற்கின்றது. சரியானதையே செய்யும். இதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கோ பொதுத் தேர்தலுக்கோ எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று எனக்கு அறிய கிடைத்தது. தனிப்பட்ட ரீதியாக பொதுத் தேர்தல் நடத்தப்படுவதை நான் விரும்புகின்றேன். கலந்துரையாடல் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு எஸ்பி திசாநாயக்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் ஒருவரை களம் இறக்குகின்றது. அவர் தற்போதைய ஜனாதிபதியாகவும் இருக்கலாம், தம்மிக்க பெரேராவாகவும் இருக்கலாம், ராஜபக்சகளில் ஒருவராகவும் இருக்க முடியும். என்ன போடுவான்?